வானத்தில் முழுமையான கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் கூட நிலா கண்ணுக்கு தெரியவே இல்லை. மின்னல் அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் சில்லுன்னு காற்று வீசிக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் ஒரு ஆள் தன்னோட கையில் 8 வயசு பையனோட சடலத்தை கையில் வச்சுக்கிட்டு தரையில் முட்டி போட்டுக்கிட்டு மேலே தெரிகிற வானத்தை பார்த்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தார். எனக்கு கடவுள்கிட்ட எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை. எனக்கு அந்த கடவுள்கிட்ட இருந்து ஒன்றுமே வேண்டாம். எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பேய்ங்க கிட்ட இருந்து தான் வேணும், சைத்தான்க கிட்ட இருந்து தான் வேணும், ஆத்மா கிட்ட இருந்து, டயன் கிட்ட இருந்து, பேய்ங்க கிட்ட இருந்து. அவரு பெருமூச்சு விட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, டமோரி கிட்ட இருந்து வேணும். நான் உங்க எல்லாரையும் என் மனசார ஏத்துக்கிறேன். நான் என்ன உங்களுக்காக முழுசா ஒப்படைக்க தயாரா இருக்கேன். வாழ்க்கை முழுக்க சைத்தானோட பேரையே சொல்லுவேன். எப்போ எனக்கு மரணம் ஏற்படுதோ அதுவும் அந்த சைத்தானோட பேரால தான் ஏற்படும். நான் உங்களுக்கு இந்த குழந்தையோட ஆத்மாவை தானமா கொடுக்க தயாரா இருக்கேன். என்னோட வேண்டுதலை நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. இப்படி சொல்லிட்டு அவர் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் அவர் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. வானத்துல பயங்கரமான மின்னல் அடிச்சது. அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனாலும் அவர் இப்பவும் மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரம் வரைக்கும் அவர் தன்னோட கண்களை திறக்கவே இல்லை. அப்போதான் திடீர்னு யாரோ அவருடைய தோளில் அவங்க கையை வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விஜய் தன்னோட மனைவி நந்தினி கூட தன்னோட அறையில் இருந்தார். ரெண்டு பேரும் பெட்டில் படுத்திருந்தாங்க. விஜய் நந்தினியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜய், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் நாம் ஹனிமூன் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ சத்தியம் பண்ண மாதிரி என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகலை. அட, அப்படியெல்லாம் இல்லை டார்லிங். நான் உன்னை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஆஃபீஸில் நிறைய பொறுப்புகள் இருக்கே, என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, சுற்றி பார்க்கறதுக்கு புது ஹஸ்பண்ட் நான் வச்சுக்க முடியுமா? நீ இருக்கே நந்தினி, ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்க, குறைஞ்சது கொஞ்சமாவது யோசிச்சு பேசலாம்ல. அப்போதான் அவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆனாங்க. யாரு? அப்போ மறுபடியும் அதே மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் வீட்டில் இருந்த லைட்டு எல்லாம் அணைஞ்சிடுச்சு. இங்கே யாராவது இருக்கீங்களா? இந்த லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? கொஞ்சம் பொறுமையாக இரு விஜய், இதோ நான் இப்பவே உன் முன்னாடி வரப்போகிறேன். What the hell are you? விஜய் இப்படி சொன்ன உடனே லைட் மறுபடியும் எரிஞ்சது. அப்புறம் விஜய் பக்கத்துல பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாரு. இப்ப நந்தினி அவளோட அறையில இல்ல. நந்தினி, நந்தினி நீ எங்க இருக்க? விஜய், போய் சீக்கிரமா உன்னோட நந்தினியை தேடு, இல்லைன்னா அவளை உயிரோட பார்க்க முடியாது. இதை கேட்டுட்டு விஜய் ரொம்ப வேகமா ரூமை விட்டு ஓடினாரு. நந்தினி அங்க ஹால்லையும் எந்த இடத்துலையுமே காணோம். ஆனா அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. நீ யாரு? அப்புறம் என்னோட நந்தினி எங்க? நந்தினி என் கூட தான் இருக்கிறா விஜய், என்ன தேடி கண்டுபிடி. நான் எங்க இருக்கேன்? ஒருவேளை நான் கிடைச்சிட்டேன்னா அப்புறம் நந்தினியும் கிடைச்சிடுவா. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். விஜய் ரொம்ப கவனமா கேட்ட போது இந்த குரல் ஸ்டோர் ரூம்ல இருந்து கேட்டது. அவர் ரொம்ப வேகமாக ஸ்டோரும் பக்கமாக ஓடினாரு. அவர் அந்த கதவை திறந்து உள்ள காலடி எடுத்து வச்ச போது எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவர் அதிர்ந்து போனார். அவர் பார்த்தபோது நந்தினியோட தலையே இல்லாத உடம்பு தரையில் விழுந்து கிடந்திருந்தது. அப்புறம் எதிர்க்க ஒரு அழகான பெண் தன்னோட உடம்புல ரொம்பவே லேசான அப்புறம் குறைஞ்ச உடையை போட்டுக்கிட்டு நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுடைய ஒரு கையில் நந்தினியோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. அப்புறம் அந்த தலையிலேருந்து ரத்தம் தரையில் சொட்டிக்கிட்டு இருந்தது. விஜய், நீ வர்றதுக்கு நேரமாக்கிட்ட, பாத்தியா உன்னோட நந்தினி கதை முடிஞ்சிடுச்சு. நந்தினி. அதே போல் மகேஷ் தன்னோட சின்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு கையில் தன்னோட பையனோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார். என்னோட குழந்தை, நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட? நீ மட்டும்தானே எனக்கு இருந்த, உனக்காக தானே நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒளி தென்பட்டுச்சு. அப்புறம் அதே அழகான பொண்ணு அங்கே தோன்றினா. மகேஷ், இப்போ நீ எதுக்காக அழுதுட்டுருக்க?
இப்ப நீ ரொம்பவே சந்தோஷப்படணும். அவ மகேஷ் கிட்ட நந்தினியோட வெட்டப்பட்ட தலையை காட்டினா. அப்புறம் சொன்னா, இங்க பாரு, இது உன் தம்பி விஜயோட பொண்டாட்டியோட தலை. நான் அவனுடைய சந்தோஷத்தை பறிச்சிட்டேன். இப்ப நான் அவனை கொல்ல வேண்டியதுதான் பாக்கி. அந்த வெட்டப்பட்ட தலையை பார்த்தும் கூட மகேஷுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. மகனை இழந்த துக்கம் அவன் மனசை கல்லா மாத்துச்சு. டமோரி, அவனை கொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லு. எதுக்காக அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லு. கண்டிப்பா. இப்படி சொல்லிட்டு தமோரி அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டா. இப்ப மகேஷுக்கு கொஞ்சமா நிம்மதி கிடைச்சது. அப்பா, அப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? திடீர்னு மகேஷுக்கு தன்னோட இறந்து போன பையனோட குரல் கேட்டுச்சு. அப்புறம் அவரு அதிர்ச்சியானாரு. ஆ கண்ணா, நீ எங்க இருக்க? நீ பேசுறது எனக்கு கேக்குது. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் மகேஷுக்கு அவனுடைய குரல் கேட்கவே இல்லை. அப்புறம் அவனுக்கும் இதுதான் தோணுச்சு, இது அநேகமா ஒரு பிரம்மன்னு. ரெண்டு நாள் கடந்ததுக்கு அப்புறமா விஜய் தன்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தாரு. அவருடைய முகத்துல இப்பவும் நந்தினியை இழந்த அந்த துக்கம் தெரிஞ்சது. அப்பதான் சரியா அவருக்கு பின்னாடி இருந்து தாமோதரியோட குரல் கேட்டுச்சு. விஜய், என்ன ஆச்சு? உனக்கு உன் மனைவியோட ஞாபகம் வந்துருச்சா? அவர் அதிர்ச்சியாகி தன்னோட சேரை விட்டு எழுந்து நின்னாரு. ஆனா கேபின்ல அவரை தவிர வேற யாருமே இல்லை. இப்பவும் அவருக்கு தனக்கு பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை உணர்ந்தாரு. ராத்திரி அவர் தன்னோட கார்ல வீட்டுக்கு திரும்பி போகும்போது அப்பவும் அவர் காதுல தாமோதரியோட சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவர் அதிர்ச்சியானாரு. அப்புறம் அவரு ரியர் வியூ மிரர்ல பார்த்தாரு. தாமோதரி அவரோட கார் பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்தா. அவர் வெளியே இறங்கி ஓடுறதுக்காக கார் கதவை திறக்க பார்த்தாரு. ஆனா கார் கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் பின்னாடி உட்கார்ந்திருந்த தாமோரி சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவர் தன்னோட தோல்வியை உணர்ந்து ஒரு நடுநடுக்கத்தோட அவகிட்ட என்ன பேசினாருன்னா, நீ யாரு? எதுக்காக என்னோட நந்தினியை கொன்ன? இப்ப எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இத கேட்டதும் தாமோரி அவரோட முகத்துக்கிட்ட ரொம்ப பக்கத்துல வந்தா. அப்புறம் சொன்னா, ஞாபகம் பண்ணிப்பாரு, 6 நாளைக்கு முன்னாடி யாரோ உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருந்தாங்க. ஆனா அவருக்கு நீ என்ன பதில சொன்ன? இப்ப விஜய் தன்னுடைய மூளைக்கு அழுத்தத்தை கொடுத்தாரு. 6 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏதோ பிலிம் மாதிரி அவரோட கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. விஜய் தன்னோட மனைவியோட ஹால்ல உட்கார்ந்திருந்தாரு. அவர்கிட்ட மகேஷ் தன்னோட சின்ன பையன் சோட்டுவ கையில வச்சிருந்தாரு. சோட்டோட வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் அவர் ரொம்பவே மோசமான நிலையில இருந்தான். விஜய் அண்ணா, அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. எல்லா சொத்துக்களையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டது இல்ல. ஆனா இப்ப எனக்கு காசு ரொம்பவே அவசியமா இருக்கு. நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் இவனோட மருத்துவ செலவுக்காக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஆனா நான் இப்ப இவனை சிட்டியில கொண்டு போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியே ஆகணும். நீங்க பிளீஸ் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுங்களேன். அதனால எனக்கு பெரிய உதவியா இருக்குமே. ஒரு தடவை நான் உனக்கு உதவி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ அடிக்கடி வந்து என்கிட்ட பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு தான் தோணுது. நான் இந்த பிரச்சனையில மாட்டிக்க விரும்பல. நீ இங்க இருந்து கிளம்பிடு. அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. புரியுதா? மகேஷ் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினாரு. ஆனா விஜய் மகேஷ கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டே வெளியே துரத்தினாரு. மகேஷோட குழந்தை அவருடைய கையிலேயே உயிரை விட்டான். அதுக்கப்புறம் மகேஷ் கருப்பு உலகத்தை சேர்ந்த எல்லா பிரேதங்கள் கிட்டேயும் முறையிட்டாரு. அதுக்கப்புறமா மகேஷ்க்கு உதவி செய்யறதுக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிடு. நானே இப்ப நேரா போய் மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். வேண்டாம், உன் கதையை முடிக்கணுங்கிறது தான் மகேஷோட விருப்பமும் கூட. இதை கேட்டதும் மகேஷோட மனசுல இன்னும் அதிகமான பயம் எழும்புச்சு. அடுத்த நிமிஷமே காரோட முன் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு விஜயோட வெட்டப்பட்ட தலை வெளியே வந்து விழுந்தது. அப்புறம் தாமோரியோட சிரிப்பு மறுபடியும் அந்த இடம் முழுக்க எதிரொலிச்சது. இன்னைக்கு அந்த டமோரி விஜயோட கதையோ முடிச்சிட்டு இருப்பா. இன்னைக்குதான் என்னோட பழிவாங்குதல் முழுமையடை போகுது. அப்போதான் தாமோரி அந்த இடத்துல வந்தா. அப்புறம் சொன்னா, நிறைவேறிடம் கிடையாது, நிறைவேறிடுச்சு. அந்த விஜய நான் கொண்டுட்டேன். இதை கேட்டதும் மகேஷுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவங்கிட்ட இருந்து ஒரு சைத்தானோட சிரிப்பு வந்தது.
அவன் அவனே பெரிய கடவுள்னு நினைச்சுக்கிட்டான்ல, இன்னைக்கு என்னோட கோபத்துக்கு அவன் பலி ஆயிட்டான். இப்ப எனக்கு விடுதலை தானே மகேஷ், இனிமே எனக்கு எந்த வேலையும் இல்லல்ல. கண்டிப்பா இனிமே உனக்கு விடுதலை தான். அவன் சொன்னதை கேட்டு தாமோரி சிரிச்சா, அப்புறம் மறுபடியும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான். மகேஷும் தன்னோட பெட்ல போய் படுத்தான். அப்புறம் தூங்கறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். ஆனாலும் இப்பவும் ஏன்னு தெரியல அவனோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவனுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட புரியவே இல்லை. சரியா 2 மணி இருக்கும், மறுபடியும் அவனோட பையனோட குரல் அவன் காதுல கேட்டுச்சு. அப்பா அப்பா, என்னோட குரல் உங்களுக்கு கேக்குதா? கண்ணா, நீ ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிற? நீ எங்கதான் இருக்க? அப்பா, நீங்க என்னுடைய ஆத்மாவை அவங்களோட உலகத்துக்கு அனுப்பிச்சது நல்லது கிடையாது. இங்க இருக்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு பிடிக்கல. இங்க ரொம்ப பயங்கரமான ராட்சசர்கள், டயன், அப்புறம் பேய்கள்லாம் இருக்கு. என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வாங்க. இத கேட்டதும் மகேஷுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, உன்னோட மரணத்துக்கு பழி வாங்கணும்ன்ற ஆசையில நான் இந்த விஷயத்த யோசிக்கவே இல்லையே. உன்னோட ஆத்மாவுக்கு அங்க என்ன நடக்கும்னு யோசிக்கல. என்ன மன்னிச்சிடு சோட்டு. அப்பா, நீங்க எனக்கு செஞ்சது நல்லது கிடையாது. நான் உங்களை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இத சொன்னதும் சோட்டுவோட குரல் நின்னு போச்சு. மகேஷ் தன்னோட தவற நினைச்சு வேதனைப்பட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் யோசிச்சாரு, இனிமே என்ன செய்யறதுன்னு. அப்பதான் அவரோட மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவர் கேஸ்லைட்டோட கேன் எடுத்தாரு. அப்புறம் இன்னொரு கையில மண் வெட்டி, அப்புறம் அவர் காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா அவர் ஒரு பெரிய அரசு மரத்துக்கிட்ட போய் நின்னுட்டாரு. நான் இந்த இடத்துல தான் சோட்டுவை புதைச்சு வச்சேன். இந்த இடத்துல தான். அவர் மண் வெட்டியை வச்சு அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவருக்கு தான் பிள்ளையோட பிணம் தெரிஞ்சது. இப்போ அந்த உடம்புல நிறைய புழுக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. சோட்டு, அவரோட கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் தன்னோட பிள்ளையோட பிணத்துல மண்ணெண்ணெயை ஊத்தினாரு. அப்புறம் அவர் தன்னை தானே தைரியப்படுத்திக்கிட்டு மேட்சஸ் எடுத்தாரு. பத்த வைக்க தான் இருந்தாரு. அப்போதான் அந்த இடத்துக்கு தாமோரி தோன்றினா. இல்லை மகேஷ், நீ என்ன காரியம் பண்ற? என்னோட மகனோட ஆத்மாவை நான் இப்போ அந்த இடத்துல இருந்து விடுவிக்கணும். என் மகன் அங்க சந்தோஷமா இல்ல. நீ அப்படி செஞ்சினா அப்புறம் நானும் என்னோட உலகத்துக்கு திரும்பி போயாகணும். அங்க நான் தனியா போக மாட்டேன். நான் உன்னையும் அந்த உலகத்துக்கு கொண்டு போவேன். எனக்கும் சம்மதம் தான். எப்படி இருந்தாலும் இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இப்படி சொல்லிட்டு மகேஷ் உடனே வத்தி குச்சிய பத்த வச்சு தான் பிள்ளையோட பிணத்தை எரிச்சாரு. இல்ல, அவரோட பையன் உடம்பு எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த குழந்தையோட ஆத்மா மகேஷுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. சோட்டுவோட முகத்துல இப்போ சந்தோஷம் தெரிய ஆரம்பிச்சது. அப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அந்த இருண்ட உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க. இப்ப என்னால நிம்மதியா ஸ்வர்கத்துக்கு போக முடியும். இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சோட்டு மறைஞ்சிட்டான். அப்புறம் மகேஷோட கண்கள்ல இப்போ சந்தோஷ கண்ணீர் தெரிஞ்சது. அப்போதான் தாமோரி மகேஷ் மேல பாஞ்சா. அப்புறம் மகேஷோட வயித்துல தன்னோட கையாவ குத்தி கிழிச்ச எடுத்தா. இப்ப நீ என் கூட வந்தாகணும் மகேஷ், நான் உன்னை விட மாட்டேன். அவ அப்படி சொன்னதுமே அவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல கருப்பு புகை தோன்றுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அந்த புகையோட அந்த இடத்த விட்டு மறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாலாப்புறமும் மரண அமைதி நிலவுச்சு.